நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ராபாட் அப்படிங்கிறாங்க. இன்ட்ராபாட்னா மறு ஏற்றுமதி. சரி, இன்ட்ராபாட் ட்ரேட் மீன்ஸ் இம்போர்ட்டிங் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் த சேம் டு ஃபாரின் கண்ட்ரி. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரீ எக்ஸ்போர்ட் ட்ரேட் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்தியன் டைமண்ட் மெர்ச்சன்டின் சூரத்து இம்போர்ட்டு அன்கவுட் கவுட்ரா டைமண்ட் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. த கட் அண்டு பாலிஸ் டைமண்ட்ஸ் இந்த யூனிட் இந்த இந்தியா அண்டு ரீ எக்ஸ்போர்ட் தம் டு த இன்டர்நேஷ்னல் டைமண்ட் மார்க்கெட்டின் ஆம்ஸ்டாம் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்துட்டு மறு ஏற்றுமதி. சரியா, மறு ஏற்றுமதி ஒரு நாட்டிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்து அவற்றை வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி மூலம் விற்பது மறு ஏற்றுமதி வியாபாரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரியா, மறு ஏற்றுமதினா ஒரு நாட்டிலேருந்து பொருளை வந்து இறக்குமதி பண்ணி இம்போர்ட் பண்ணி என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதை வந்து வேறு நாடுகளுக்கு என்ன பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுறேன், ஏற்றுமதி இது பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் என்னது, இன்ட்ராபாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்றுமதி மறு ஏற்றுமதி வியாபாரம் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவில் சூரத் நகரின் வைர வியாபாரிகள் தெற்கு ஆப்பிரிக்காவில் இருந்து துண்டிக்கப்படாத வைரங்களை இறக்குமதி செய்து அவற்றை துண்டாக்கி பட்டை தீட்டி மீண்டும் ஆம்ஸ்டர்டாம் நகரில் உள்ள பன்னாட்டு வைர சந்தைக்கு மறு ஏற்றுமதி செய்கிறார்கள். இந்தியாவில் சூரத் நகரில் வைர வியாபாரிகள் என்ன பண்ண, தென்னாப்பிரிக்காவிலேருந்து துண்டிக்கப்படாத கட் பண்ணாத வைரத்தை வந்து இறக்குமதி இம்போர்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அதை வந்து அவங்க வந்து பட்டை தீட்டி அதை மீண்டும் வந்து ஆம்ஸ்டர்டாம் நகருக்கு என்ன பண்ணுறாங்க, பன்னாட்டு வைர சந்தைக்கு மறு ஏற்றுமதி வந்து பண்ணுறாங்க. சிங்கப்பூர் துபாய் ஹாங்காங் ஆர் த லார்ஜஸ்ட் இன்ட்ராபாட் ட்ரேட் சென்டர் இன் த வேர்ல்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, தோஸ் இட் கேன் பி கன்க்ளூட்டட் தட் எஃபெக்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனது பொசன் அண்டு ஓனர்ஷிப் ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு கன்சியூமர் இஸ் ஃபெசிலிட்டேட் பை ட்ரேடு ஆஃப்டர் லேர்னிங் அபவுட் த டைப் ஆஃப் என்னதுப்பா ட்ரேடு சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஹோல்சேலர் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி அந்த டீட்டெயிலர் வில் பி ஸ்டடீடு. சரியா, உள்நாட்டு உற்பத்தி மிகுதி